இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. டெமோ ராக்கெட் லாவான் அன்வார் போராட்டத்தையும் அதன் பின்னால் இருப்பவர்களையும் விசாரியுங்கள், பிகேஆர் கோரிக்கை. டெமோ ராக்கெட் லாவான் அன்வார் என்ற பெயரில் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்துள்ள அரசு சார்பற்ற இயக்கத்தை போலீஸ் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜூன் 29ஆம் தேதி நடைபெற திட்டமிட்டுள்ள அந்த ஆர்ப்பாட்டம் பிரதமரது ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை கவிழ்க்கும் திட்டமாகும். அதோடு அரசாங்கத்தின் மீது மக்களிடையே வெறுப்புணர்வை தூண்டி நாட்டின் பொருளாதார மீட்சியை தடுக்கும் தீய நோக்கத்தை அது கொண்டிருப்பதாக கூட்டரசு பிரதேச பிகேஆர் கட்சியின் செயலாளர் முகமது ஃபிக்ரி அப்துல் அசீஸ் தெரிவித்தார். எனவே அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படக்கூடாது என போலீஸ் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அந்நிய முதலீட்டாளர்கள் மத்தியில் மலேசியா பற்றி தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்துவதுடன் நாடு நிலைத்தன்மை இல்லாமல் இருப்பது போன்ற தவறான பிம்பத்தை கட்டமைப்பதுமே அதன் என்ஜிஓவின் நோக்கம் என முகமது ஃபிக்ரி சாடினார். அந்த அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் குறித்து புத்திரஜயா போலீஸ் நிலையத்தில் அவர் முன்னதாக புகார் செய்தார். புதிய டிஎல்பி விதிமுறையில் சில பள்ளிகளுக்கு விதி விலக்கா? கல்வி அமைச்சர் மறுப்பு. டிஎல்பி எனப்படும் புதிய இரட்டை மொழி பாடத்திட்ட அமலாக்கத்தில் சில பள்ளிகளுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டிக் மறுத்தார். பெற்றோர்களின் விருப்பத்திற்கு எதிராக இருந்தாலும் முதல் வகுப்பில் குறைந்தது ஒரு வகுப்பு மற்றும் முதல் படிவத்தில் ஒரு வகுப்பும் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்கள் மலாய் மொழியில் போதிக்கப்பட வேண்டும் என இரட்டை மொழிக்கான புதிய வழிகாட்டுதலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசாங்க பள்ளிகளும் இந்த வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என்று இந்த விவகாரத்தில் விலக்கு எதுவும் அளிக்கப்படவில்லை எனவும் பட்டினா கூறினார். இந்த அமலாக்கம் விவகாரத்தை எதிர்நோக்குபவர்கள் இதற்கு தீர்வு காணும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்த நடைமுறை திட்டமிட்டபடி அமல்படுத்துவதற்கு பள்ளிக்கு உதவும்படி சுங்கை பகாப் தேசிய பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது பட்டினா தெரிவித்தார். போலீசுக்கே லஞ்சமா? வரி கட்டாத மதுபானங்களுக்கு எதிரான சோதனையில் முதலாளி கைது. ஜொஹூரில் வரி செலுத்தாத மதுபானங்களுக்கு எதிராக போலீஸ் மேற்கொண்ட சோதனையின் போது 18,000 ரிங்கிட்டை லஞ்சமாக கொடுக்க முயன்ற முதலாளி வசமாக சிக்கினார். பாசர்கூடா தமான் அயர் பீரோவில் உள்ள வீரொன்றில் மாலை அந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் கைதான 48 வயது வங்காளதேசியை விடுவிப்பதற்காக அங்கேயே வைத்து போலீசுக்கு லஞ்சம் கொடுக்க 51 வயது அந்த முதலாளி பல தடவை முயற்சித்துள்ளார். பலமுறை எச்சரித்தும் கேட்காமல் லஞ்சம் கொடுப்பதிலேயே அவ்வாடவர் ஆர்வமாக இருந்துள்ளார். இதனால் பொறுமை இழந்த போலீஸ் அந்த உள்ளூர் ஆடவரை கைது செய்ததாக ஸ்ரீ அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் முகமது ஷஹைமி இஷாக் தெரிவித்தார். மதுபான கிடங்கின் பாதுகாவலரான அந்த வங்காளதேச தொழிலாளியும் சுங்கத்துறை சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அச்சோதனையின் போது 67,791 ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு மதுபானங்கள் அடங்கிய 60 பெட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. 6 நாடாளுமன்ற தொகுதிகள் காலியானதாக அறிவிக்க கோரும் பெர்ஜத்துவின் நோட்டீஸ் ஒப்படைப்பு. பெர்ஜத்து கட்சியின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகள் காலியானதாக அறிவிக்க கோரும் நோட்டீஸ் மக்களவை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கட்சி கொறடா என்ற வகையில் தானும் அதில் கையெழுத்திட்டிருப்பதாக வெலூரான் நாடாளுமன்ற உறுப்பினர் நத்தஸ்ரீ ரொனால்ட் கியாண்டி தெரிவித்தார். ஜெலி, குவாமுசாங், புகேட் கந்தாங், குவாலா கங்சார், தஞ்சோங் காராங், லாபுவான் ஆகியவையே அந்த 6 நாடாளுமன்ற தொகுதிகள் ஆகும். பெர்ஜத்து உறுப்பியத்தை இழக்கும் மக்கள் பிரதிநிதிகளின் தொகுதிகள் காலியானதாக கருதப்படும் என அக்கட்சியின் சட்ட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. கட்சி விதிகளே இறுதியானது என சங்கப்பதிவு சட்டத்தின் 18C பிரிவு கூறுவதால் பெர்ஜத்து எடுத்துள்ள முடிவை சபாநாயகர் மதிக்க வேண்டும். எனவே அந்த 6 தொகுதிகளும் காலியானதாக அறிவித்து இடைத்தேர்தலுக்கு வழிவிடுவதை தவிர வேறு வழியில்லை என ரொனால்ட் கியாண்டி கூறினார். பெர்ஜத்து கட்சியின் நோட்டீஸை மதித்து கிளந்தான் நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவித்த அம்மாநில சட்டமன்ற சபாநாயகரின் செயலையும் கியாண்டி சுட்டிக்காட்டினார். இயந்திரத்தில் கோளாறு, ஹைதராபாத்துக்கே திரும்பிய MAS விமானம். 100 பயணிகளுடன் இந்தியாவின் ஹைதராபாத்திலிருந்து கோலாலம்பூருக்கு புறப்பட்ட தனது விமானம் ஒன்று இயந்திர கோளாறுக்கு ஆளானதை மலேசிய ஏர்லைன்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளது.
நேற்று அதிகாலை ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்ட MH 199 விமானத்தில் திடீரென நடுவானில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதனால் புறப்பட்ட இடமான ராஜீவ்காந்தி அனைத்துலக விமான நிலையத்திற்கே திரும்பி உள்ளூர் நேரப்படி 3:21 மணிக்கு அது பாதுகாப்பாக தரையிறங்கியது. பயணிகளும் விமான பணியாளர்களும் உடனடியாக பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் இன்னொரு விமானத்தின் மூலம் பயணத்தை தொடர்ந்ததாக மலேசிய ஏர்லைன்ஸ் அறிக்கை ஒன்றில் கூறியது. இயந்திர கோளாறுக்கு ஆளான விமானம் மேல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதிகாலை 12:45 மணிக்கு புறப்பட்ட அவ்விமானத்தில் ஒரு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டு தீப்பொறி கிளம்பியதாக விமான நிலைய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியா முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கிரிப்டோ கரன்சி ஆன்லைன் முதலீட்டு மோசடி. கூலாகில் 3,04,200 ரிங்கிட் பறி கொடுத்தார் வியாபாரி. ஆன்லைன் கிரிப்டோ கரன்சி முதலீட்டு மோசடியில் சிக்கி ஜொஹூர் கூலாயை சேர்ந்த வியாபாரி ஒருவர் 3,04,200 ரிங்கிட்டை பறி கொடுத்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கிரிப்டோ கரன்சி முதலீடு தொடர்பில் முகநூலில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த விளம்பரம் ஒன்றை அந்த 54 வயது நபர் பார்த்ததாக கூலாய் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் டாங் சிங் லீ தெரிவித்தார். அதனை தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசிய அந்த வியாபாரிக்கு அதிக லாபம் கிடைக்கும் என உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளது. அதனை நம்பி செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்த அந்த வியாபாரி கணக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளார். அதன் பின்னர் இவ்வாண்டு மார்ச் முதல் மே வரையில் மொத்தம் 3,04,200 ரிங்கிட் பணத்தை அக்கும்பல் வழங்கிய பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு அந்த வியாபாரி செலுத்தியுள்ளார். எனினும் அதன் வாயிலாக கிடைத்த லாபத்தை செயலி மூலமாக பார்க்க முடிந்த போதும் அதனை மீட்க முடியாமல் போனதால் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து கொண்ட அவர் போலீஸ் புகார் செய்ததாக லீ ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மாண்டவர்களின் எண்ணிக்கை 34 உயர்வு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 34 உயர்ந்துள்ளது. புதன்கிழமை 17 பேர் இறந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலும் பலர் இறந்ததை தொடர்ந்து மரண எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அந்த சாராயத்தை குடித்தவர்களில் பாதிக்கப்பட்ட 70க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதால் மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் MS பிரசாந்த் தெரிவித்தார். இந்த மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்டவர்களை சென்று கண்டபின் அவர்கள் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தனர். இதனிடையே கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்தது குறித்து தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது அதிர்ச்சி மற்றும் கவலையை தெரிவித்திருக்கிறார். இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதோடு இச்சம்பவத்தை தடுக்க தவறிய அதிகாரிகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஜாலான் குவாந்தாங் செகாமாட் சாலையில் பாதாள குழியை மோதி லோரி விபத்து, ஓட்டுநர் பலி. பஹாங் ஜாலான் குவாந்தான் செகாமாட் சாலையில் பிளாஸ்டிக் தடுப்புகளை வைத்து மூடப்பட்டிருந்த குழியில் மோதியதில் லோரி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். நேற்றிரவு 8:55 நிகழ்ந்த அவ்விபத்தில் 29 முகமது ஃபரான் தஹாங் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை பெகான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் முகமது சைடி மார்ஜின் உறுதிப்படுத்தினர். சம்பவத்தின் போது ஜொஹூரில் இருந்து ஜெனரேட்டர் பெட்டிகளை ஏற்றிக்கொண்டு பெகான் நோக்கி பயணமான அந்த லோரி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்தை சென்றடைந்ததும் அந்த லோரி கட்டுப்பாட்டை இழந்து குழியில் மோதி விபத்துக்குள்ளானது. குழி இருப்பதை கவனிக்காததால் லோரி ஓட்டுநர் அதில் மோதி விபத்துக்குள்ளாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இதனால் 1987 போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அவ்விபத்து விசாரிக்கப்படுகிறது. லங்காவி நீர்வீழ்ச்சி பகுதியில் 7 மணி நேரங்கள் சிக்கிக்கொண்டு ஹாலந்து நாட்டவர் பாதுகாப்பாக மீட்பு. லங்காவி தெலகா தேவம் நீர்வீழ்ச்சி பகுதியில் சுமார் 7 மணி நேரங்களாக சிக்கிக்கொண்ட ஹாலந்து நாட்டு ஆடவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். 7:30 மணி முதல் காணாமல் போனதாக கூறப்பட்ட 38 ஸ்டால்ரிக் தேடல் மற்றும் மீட்பு குழுவால் நேற்று அதிகாலை 2:50 மீட்கப்பட்டார். அப்போது அவர் மிகவும் சோர்ந்து போய் பலவீனமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குனோ மச்சின்சாங்கில் இருந்து இறங்க முடியாமல் வெளிநாட்டு ஆடவர் ஒருவர் தவிப்பதாக முன்னதாக லங்காவி போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து போலீஸ், தீயணைப்பு மீட்புத்துறை மற்றும் பொது தற்காப்புத்துறை தேடுதலில் இறங்கியது.
இவ்வழியில் அந்த நீர்வீழ்ச்சி பகுதிக்கு செல்லும் பொதுமக்கள் குறிப்பாக மழைக்காலத்தின் போது செல்வோர் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் எண்ணெய் கசிவு கரையோர பகுதியை துப்புரவு செய்ய தயாராகும் ஜொகூர். சிங்கப்பூரின் பாசிர்பஞ்சாங் முனையத்தில் கப்பல்கள் மோதிக்கொண்டதால் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு மலேசிய கரையோர பகுதி வரை வந்துவிட்டது கண்டறியப்பட்டது. 400 டன் அளவுக்கு கடலில் எண்ணெய் கசிந்திருப்பதால் கோத்தாதிங்கி பெங்கராங்கில் உள்ள சுங்கை ரெங்கிட் கடல் பகுதி வரை எண்ணெய் படலம் காணப்படுகிறது. இதையடுத்து கோத்தாதிங்கி கரையோரத்தில் ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பான ஜொகூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங்தியான் சூன் தெரிவித்தார். தேவைப்பட்டால் கடற்கரை பகுதியை துப்புரவுப்படுத்தும் பணிகள் முடுக்கிவிடப்படும் என்றார் அவர். இந்த எண்ணெய் கசிவு தூய்மைக்கேடு குறித்து நாட்டின் கடல் மற்றும் கரையோர பகுதிகள் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சொன்னார். சிங்கப்பூரின் சென்டோசா தீவு கடற்பகுதியில் வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த சம்பவத்தில் ஹாலந்து நாட்டை சேர்ந்த வாக்ஸ் மேக்சிமா எனும் தூர்வாரும் கப்பல் சிங்கப்பூரின் எண்ணெய் கப்பலான மெரைன் ஹானருடன் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் அந்த சரக்கு கப்பலின் எண்ணெய் டாங்கி சேதமடைந்து எண்ணெய் வெளியேறி கடலில் பரவியது. இதனால் பிரபல சுற்றுலா தலமான சென்டோசா கடற்கரை எண்ணெய் படலமாக காட்சியளிக்கிறது.